வணக்கம். இன்னைக்கு இண்டிபெண்டன்ஸ் டேனால் ஸ்பெஷல் இட்லி செய்யலாங்க. மாவு ஆட்டி வச்சுருக்குறேங்க, நல்லா பொங்கி வந்திருக்குங்க. பாருங்கள், நல்லா மாவு பொங்கி வந்திருக்கு. இன்னைக்கு நம்ம சுதந்திர தினனால் நம்ம தேசிய கொடி மூணு கலரில் இருக்கும், அதே மாதிரி இட்லியும் மூணு கலரில் வர்ற மாதிரி இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பெஷல் இட்லி செய்யலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக மாவு ஒரு கப்பில் எடுத்து ஊற்றிக்கிறேங்க. இந்த மாதிரி குட்டி கப்பில் மாவு எடுத்து வச்சுக்கிறேங்க. மூணு கப்பில் மாவு எடுத்து வச்சுக்கிறேங்க. இது கூட நம்ம கலர் சேர்க்கணுங்க. நம்ம தேசிய கொடி மூணு கலரில் இருக்குதுங்க. கீழே பச்சை கலரு, மேலே வெள்ளைக்கலரு, அப்புறம் அசோக சக்கரம் நடுமத்தில் இங்கே ஆரஞ்சு கலரு. இந்த பச்சை கலருக்கும் ஆரஞ்சு கலருக்கும் நம்ம கலர் இட்லி செய்யணுங்க. அதுக்கு என்ன செய்யலாம் பார்க்கலாங்க. பச்சை கலருக்கு ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தழை எடுத்துருக்குறேங்க. அப்புறம் குட்டியாக ஒரு பச்சை மிளகாய் எடுத்துருக்குறேங்க. இது சாஃப்ரான் கலர். ஆரஞ்சு கலருக்கு ஒரு தக்காளி, ஒரு கேரட் எடுத்துருக்குறேங்க. இதை தனியாக அப்படியே நான் அரைச்சிட்டு வரேங்க மிக்சியில். ஆரஞ்சு கலருக்கு ஒரு கேரட்டை பிடி பிடியாக கட் பண்ணியிருக்கிறேங்க. அது கூட தக்காளி ஒன்று கட் பண்ணியிருக்கிறேங்க. இது கூட கலருக்காக கொஞ்சமாக மிளகாய் பொடி போடுறேங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு கொஞ்சம் போடுறேங்க. இதையை நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாங்க. அரைச்சிட்டு வந்தாச்சுங்க. நல்லா சூப்பராக ஆரஞ்சு கலராக இருக்குங்க. இதை இந்த கொஞ்சோண்டு மாவு இட்லி மாவில் இதை ஊற்றிக்கிறேங்க. கிரீன் கலருக்கு சின்னதாக ஒரு மிளகாய் போட்டுக்கிறேங்க, பச்சை மிளகாய். அப்புறம் நல்லா அரிஞ்ச கொத்தமல்லி போட்டுக்கிறேங்க. அப்படியே கொத்தமல்லி போட்டால் அது சுத்தரப்ப அப்படியே நல்லா அரைபடாதுங்க, அப்படி சிக்கிக்கும். அதனால் கொத்தமல்லி தழையை கட் பண்ணி போடுறேங்க. இது கூட கொஞ்சமாக உப்பு போடுறேங்க. ஏற்கனவே மாவில் உப்பு இருக்குது, அதனால் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன். இதையும் நல்லா அரைச்சிட்டு வந்துடலாங்க. நைஸாக அரைச்சிட்டு வரணுங்க. கொத்தமல்லி தழை அரைச்சிட்டு வந்தாச்சுங்க. பச்சை கலருக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. இதையும் இந்த மாவில் ஊற்றிக்கிறேங்க. நம்ம தேசிய கொடி கலருக்கு தகுந்த மாதிரி ஆரஞ்சு கலரு, பச்சை கலரு, வெள்ளைக்கலர் மூணு மாவு ரெடி பண்ணியாச்சுங்க. இதை அப்படியே நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. ஆரஞ்சு கலர் மாவு ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போது இந்த கிரீன் கலர் மாவை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போது நாம் இட்லி ஊற்றிக்கலாங்க. தேசிய கொடி கலரில் இட்லி ஊற்றிக்கலாங்க. ஃபஸ்ட்டு ஆரஞ்சு கலர் ஊற்றுறேங்க. ஸ்பூனில் தாங்க ஊற்ற முடியும், கரண்டியால் ஊற்றினா சரியாக வராதுங்க. அதனால் ஸ்பூனில் ஆரஞ்சு கலர் போடுறேங்க. அதுக்கடுத்து வெள்ளைக்கலருங்க. அப்புறம் கிரீன் கலர் விட்டுறேங்க. இதே மாதிரி எல்லா இட்லியும் ஊற்றிட்டு பார்க்கலாங்க. அவ்வளோதாங்க. அஞ்சு குழியிலையும் நம்ம தேசிய கொடி கலர் மாதிரி நான் இட்லியை கலர் கலராக ஊற்றிருக்கிறேங்க. இதை நம்ம இட்லி அண்டாவில் வேக வைக்கலாங்க. ரொம்ப அழகாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. இட்லி அண்டாவில் சுடுதண்ணி காஞ்சிருக்குங்க, கொதிச்சிட்ருக்கு. இப்போது நம்ம இட்லியை ஊற்றி வச்சுக்கலாங்க. மூடி போட்டு மூடி வச்சுக்கலாங்க. ஒரு 10 நிமிஷம் வேக வைக்கணுங்க. அதுக்கப்புறம் பார்க்கலாங்க. 8 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இட்லி வந்துருச்சான்னு பார்க்கலாங்க. இந்த குச்சியில்
குத்தி பார்க்கலாங்க. எதுவுமே ஒட்டலைங்க, இட்லி ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாங்க. இட்லியை எடுத்துக்கலாங்க. பாருங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பெஷல் இட்லி ரெடி ஆயிடுச்சுங்க. ஒரு 2 நிமிஷம் இப்படியே அந்த சூடு ஆறட்டுங்க. அப்புறம் நம்ம வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. இட்லியை இப்போ நம்ம எடுத்துக்கலாங்க. கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கலாங்க. இந்த பிளேட்டில் இட்லியை போட்டுக்கறங்க. இதுக்கு மேலேயும் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கலாங்க. அப்போ தான் அந்த துணியில் ஒட்டாமல் இட்லி வருங்க. இப்போ இட்லி எடுத்துக்கலாங்க. அழகா இட்லி வந்துருச்சுங்க. பாருங்க இட்லி நல்லா குண்டு குண்டுன்னு நல்லா அழகா வந்திருக்குங்க. நம்ம தேசிய கொடியில் வெள்ளை கலரில் நடுமத்தில் அசோக சக்கரம் இருக்குங்க. 24 கோடு மாதிரி போட்ட அசோக சக்கரம் இருக்கும். இந்த அசோக சக்கரத்துக்கு நான் வந்து சீரக மிட்டாயில் அசோக சக்கரம் மாதிரி டிசைன் பண்ணி வைக்கிறேங்க. அதை எப்படி வைக்கலான்னு பார்க்கலாங்க. இதாங்க சீரக மிட்டாய். இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும், பெரியவங்களும் சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி கலர் கலராக இருக்கும். இந்த கலரில் நான் வந்து வயலட் கலர் மட்டும் எடுத்துக்கிட்டேங்க தனியாக. இந்த கலர்லாங்க அசோக சக்கரம் இருக்கும். இதை வச்சு நடுமத்தில் அசோக சக்கரம் மாதிரி ஒரு இட்லி ஏற்கனவே ரெடி பண்ணிட்டேங்க. இப்போ இது இப்படி வைக்கணுங்க. இந்த மாதிரி வச்சு ஒன்றுன்னா இந்த மாதிரி வைக்கணுங்க. இந்த மாதிரி அசோக சக்கரம் மாதிரி நான் டிசைனாக வச்சுட்டு எல்லாத்தையும் கடைசியில் காட்டுறேங்க. அசோக சக்கரம் நம்ம தேசிய கொடிக்கு நடுமத்தில் ரெடி ஆயிடுச்சுங்க. அதாவது நம்ம சீரக மிட்டாயிலே அசோக சக்கரம் மாதிரி நான் டிசைனாக வச்சுட்டேங்க. பாருங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது. எல்லாருக்கும் இந்த இட்லி பார்த்த உடனே இது என்னன்னு கேட்பாங்க. அவ்வளோ அழகாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. இந்த குட்டி கப்பில் நான் வந்து கரும்பு சர்க்கரை போட்டுக்கிறேங்க. இந்த கப்பு நிறையா சர்க்கரை போட்டுக்கிறேங்க. இந்த கரும்பு சர்க்கரையை இந்த மேலே இங்கே வச்சுக்கிறேங்க. நம்ம தேசிய கொடியை ஐஸ் குச்சியில் நான் கம் போட்டு ஒட்ட வச்சுக்கிறேங்க. இதை அப்படியே இந்த கரும்பு சர்க்கரையில் குத்தி வச்சுக்கிறேங்க. அவ்வளோதாங்க இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பெஷல் இட்லி ரெடி ஆயிடுச்சுங்க. எல்லாருக்கும் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க.